நெப்போலியன் பொனபர்ட் அல்லது முதலாம் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் படைத்தலைவனாகவும் அரசியல் தலைவனாகவும் இருந்தவன். தற்கால ஐரோப்பிய வரலாற்றில் இவனுடைய தாக்கம் குறிப்பிடத்தக்கது. இவன் பிரெஞ்சு புரட்சியில் ஒரு தளபதி, பிரெஞ்சு குடியரசின் ஆட்சியாளன், பிரெஞ்சு பேரரசன், இத்தாலியின் மன்னன், சுவிஸ் கூட்டமைப்பின் இணைப்பாளன், ரைன் கூட்டாட்சியின் காப்பாளன் ஆகிய பதவிகளை வகித்துள்ளான். கோர்சிகோவில் பிறந்த இவன் பிரான்சில் கனரக ஆயுதங்களுக்கான அலுவலராக பயிற்சி பெற்றான். பிரெஞ்சு புரட்சியின் தளபதியாக பிரான்சுக்கு எதிரான முதலாம் கூட்டணி மற்றும் இரண்டாம் கூட்டணிகளுக்கு எதிரான போர்களை வழிநடத்தியதன் மூலம் இவன் முன்னணிக்கு வந்தான். 1799 ஒரு சதி புரட்சியை நிகழ்த்தி அதன் மூலம் பிரெஞ்சு குடியரசின் முதல் கன்சலாக பதவியில் அமர்ந்தான். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சின் பேரரசன் ஆனான். 19ஆம் நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டுகளில் ஐரோப்பாவின் ஒவ்வொரு முக்கிய நாட்டுக்கு எதிராகவும் படையெடுத்தான். தொடர்ச்சியான பல போர்கள் வெற்றிகளினாலும் விரிவான கூட்டணிகளினாலும் அவன் ஐரோப்ப கண்டத்தையே தனது மேலாண்மைக்கு உட்படுத்தியிருந்தான். தனது நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் பிரான்சிற்கு கீழ் வந்த நாடுகளின் பேரரசர்களாகவும் முக்கிய அலுவலர்களாகவும் நியமித்தான். 1812 இடம்பெற்று தோல்வியில் முடிந்த பிரான்சின் ரஷ்ய ஆக்கிரமிப்பு நெப்போலியனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படையெடுப்பு நெப்போலியனின் படைகளை பெரும் அழிவுக்கு உள்ளாக்கியது. இந்த தோல்வியிலிருந்து நெப்போலியனால் மீள முடியவில்லை. அக்டோபர் 1813 6வது கூட்டணி படைகள் லீப்சிக் என்னும் இடத்தில் நெப்போலியனின் படைகளை முறியடித்து பிரான்சுக்குள் நுழைந்தன. 1814 ஏப்ரலில் கூட்டணி நெப்போலியனை பதவியில் இருந்து இறக்கி எல்பா தீவுக்கு நாடு கடத்தியது. ஓராண்டிலும் குறைவான காலத்தில் நெப்போலியன் மீண்டு வந்து இழந்த அரசை கைப்பற்றினான். எனினும் 1815 ஜூன் 18 வாட்டர்லூ என்னும் இடத்தில் அவன் இறுதி தோல்வியை சந்தித்தான். இதன் பின்னர் அவனது வாழ்நாளின் இறுதி 6 ஆண்டுகளும் பிரித்தானியரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த சென் ஹெலனா தீவில் கழிந்தது. 1779ஆம் ஆண்டு ஜனவரியில் பிரான்ஸ் தலைநிலத்தில் ஆட்டன் எனும் இடத்தில் உள்ள சமய பள்ளி ஒன்று பிரெஞ்சு மொழி கற்பதற்காக சேர்ந்தான். மே மாதத்தில் பிரேயன்லே சத்து எனும் இடத்தில் இருந்த படைத்துறை அகாடமியில் சேர்ந்தான். 1785 செப்டம்பரில் பட்டம் பெற்று வெளியேறிய நெப்போலியன் லாஃபெரே கனரக ஆயுதப்படை பிரிவில் 2வது லெப்டினன்டாக பணியில் அமர்ந்தான். 1789 மே புரட்சி தொடங்கியதற்கு பின்னர் நெப்போலியன் வலன்ஸ், ட்ரோம், ஆக்சோன் ஆகிய இடங்களில் பணிபுரிந்தான். இந்த காலத்தில் 2 ஆண்டுகள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கொர்சிகோ, பாரிஸ் ஆகிய இடங்களில் இருந்தான். தீவிரமான கோர்சிக தேசியவாதியான நெப்போலியன் 1789 கோர்சிக தலைவரான பாசுகுவாலே பாவோலி என்பவருக்கு கடிதம் எழுதினான். தேசம் அழிந்து கொண்டிருக்கும் போது நான் பிறந்தேன். நமது கடற்கரையில் இறக்கப்பட்ட 30,000 பிரான்சியர்கள் நமது சுதந்திரத்தை குருதி அலைகளுக்குள் அமிழ்த்தினர். இந்த வெறுக்கத்தக்க காட்சியே எனக்கு முதலில் புலப்பட்டது. நெப்போலியன் புரட்சியின் தொடக்க காலத்தை கோர்சிகாவில் செலவிட்டான். அப்போது அரசவாதிகள், புரட்சியாளர்கள், கோர்சிக்க தேசியவாதிகள் ஆகியோர்களிடையே நிகழ்ந்த மும்முனை போரில் யாக்கோபிப புரட்சியாளர்கள் தரப்பில் இணைந்து நெப்போலியன் போர் புரிந்தான். இந்த போரில் நெப்போலியன் கோர்சிக்க போராளிகளின் லெப்டினன்ட் கர்னல் தரத்தில் தன்னார்வ படை பிரிவு ஒன்றுக்கு நெப்போலியன் தலைமை தாங்கினான். அளவுக்கு மேலாகவே விடுமுறை எடுத்துக்கொண்டதோடு கோர்சிகோவில் பிரான்ஸ் படையினருக்கு எதிராக போரில் ஈடுபட்டிருந்த போதும் கூட 1792ஆம் ஆண்டில் நெப்போலியனுக்கு பிரான்ஸ் படையில் கேப்டன் தரத்திற்கு பதவி உயர்வு கிடைத்தது. நெப்போலியன் கோர்சிகோவுக்கு திரும்பிய போது பாவோலியுடன் முரண்பாடு ஏற்பட்டது. பாவோலி பிரான்சில் இருந்து பிரிய முடிவு எடுத்ததுடன் சாட்டினிய தீவான லா மத்தலேனேவில் பிரான்ஸ் நடத்தவிருந்த தாக்குதலின் போது நாச வேலைகளை செய்யவும் அவர் திட்டமிட்டார். ஆனால் பிரான்சின் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் நெப்போலியனும் ஒரு படைத்தலைவனாக பங்கேற்க இருந்தான். பாவோலியுடன் ஏற்பட்ட இந்த முரண்பாட்டினால் நெப்போலியன் தனது குடும்பத்துடன் பிரான்ஸ் தலைநிலத்துக்கு தப்பி ஓடினான். நெடுநாட்களாகவே நெப்போலியனின் மரணத்திற்கு காரணம் அறிந்திராமல் இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆர்சனிக் நச்சு தந்து நெப்போலியனை கொன்றிருக்கலாம் என்பது போன்று இருந்த பழைய தோற்றப்பாடுகள் யாவும் தற்செயல் நிகழ்வுகள் எனவும், நெப்போலியன் இறக்கவும் அவனின் வம்சமே இறக்கவும் காரணம் பரம்பரையாக இருந்து வந்த இறப்பை புற்றுநோயே என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெப்போலியனின் புகைப்படங்கள் அனைத்திலும் அவன் தன் வலதுகையை சட்டைக்குள் வைத்திருக்க காரணம் வயிற்று வழியால் தான் எனவும் நம்பப்படுகின்றது. மரணம் ஒன்றுமில்லை, ஆனால் தோற்கடிக்கப்பட்டு புகழ்பெற்றவர்களாக வாழ்வது என்பது தினமும் இறப்புதான் என்ற புகழ்பெற்ற வாக்கியத்தை கொடுத்து உலகில் பல்வேறு சாதனைகளை அடைந்த நெப்போலியன் அவர்களின் மரணம் பெரிதும் துரதிருஷ்டமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.